வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் என்று அழைக்கப்படும் நம்மளுடைய சோலோ சிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரசல் மினியா ஃபாட்டில் நம்மளுடைய ப்ளட்லைன் மெம்பரான எல்லாத்துக்குமே ரெசல் மணியா மேட்ச் இருக்குது ஆனால் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு மட்டும்தான் ரசல் மினியா ஃபாட்டியில் எந்த மேட்ச்சுமே இல்லாமல் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க அதாவது நம்மளுடைய ரோமனுக்கு வந்து நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அண்டிஸ்பிடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் நடக்க நடக்கப்போகுது அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கு ராக்கு ரோமனும் சேர்ந்து நம்முடைய செத்துரன்ஸ் கோடிக்கூட ஒரு டேக்னி மேட்ச் விளாட போகிறாங்க இது இல்லாமல் நம்மளுடைய ஜிம்மி வந்து நம்மளுடைய ஜிம்மி ஸோ விசிஸ் ஜே உசோக்கோனா அதாவது பிரதர் விசிஸ் பிரதர் மேட்சு நடக்கப்போகுது ஆனால் லைன் மெம்பரான எல்லாத்துக்குமே மேட்ச் இருக்கு ஆனால் நம்மளுடைய சோலோசுகாவுக்கு மட்டும்தான் ரெசல் ஃபார்ட்டியில் மேட்ச் இல்லை அதனால் நம்மளுடைய சோலோவுக்கு நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஒரு ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அந்த ஆப்போனண்ட் யார் அப்புடின்னா நம்மளுடைய சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனால் நம்மளுடைய ஜான்சினா தான் ஜான்சினா வந்து நம்மளுடைய க்ரௌன் ஜோலோ நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய சோலோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்சில் நம்மளுடைய சோலோ தான் வின் பண்ணார் ஜான்சினா பரிதாபம் நிலைக்கு தள்ளப்பட்டு தோற்றும் போயிட்டார் அதனால் அந்த ரீ மேட்சை நம்மளுடைய ஜான்சினா கேட்குற விதமாக ரெசல் மணியாக நம்மளுடைய சோலோசிகா விசிஸ் ஜான்சினாக்கான ஒரு ரீமேட்ச் அதாவது கிரௌண்ட் ஜோவில் நடந்த ஒரு ரீமேட்சாக மேட்சாக ஃபார்ட்டியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு நான் எப்படி நான் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் சோலோக்கு தான் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஜான்சினாவே ஒரு அது சொல்லியிருக்கானது ஃபார்ட்டி இப்போ நான் ஃப்ரீ தான் நான் கண்டிப்பாக டபுள் டபுள்யூ கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ரெசல்மனியாக ஃபார்ட்டிக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அதாவது நான் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சினா சொல்லியிருப்பார் அதனால நம்மளுடைய ரசமனிய ஃபார்ட்டிக்கு நம்மளுடைய ஜான்சினா வருவார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்கிறதா இருந்தால் நம்மளுடைய ஜான்சினார் ரசமணிய ஃபார்ட்டிக்கு வந்து அதாவது நம்மளுடைய சோலோ கூட வந்து கிரௌண்ட் ஜோடில் தோத்ததுக்கான ரீ மேட்சு ரெசல் மணி நல்லா இருக்குமா இல்லை நம்மளுடைய ஜான்சனை வந்து ஒரு குரோமோ கட் பண்ணிட்டு அதாவது சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருக்குது நம்மளுடைய ஜான்சனா செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு நியூ சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு ஹிண்ட்டை நம்மளுடைய டபுள் டபுள்யூ டபுள் டபுள்யூவில் நம்முடைய ஜான்சனை கொடுத்துட்டு போவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நம்மளோட ஜான்சனை ரெசல் மணியாக ஃபாட்டிக்கு ரிட்டன் வந்து நம்மளுடைய சோலோ கூட வந்து ஒரு மேட்ச் நல்லா இருக்குமா இல்லை அதோ அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக அவர் சேலஞ்ச் பண்ணுறது ஒரு குரமோ நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட பதிலை கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ரெசல் மினியா ஃபாட்டிக்கான ஹைப்னஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரெசல் மணியா ஃபாட்டிக்கான ஹைப்னஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஃபேன்ஸ் இப்போ வந்து ரசமனியா ஃபாட்டியில் நான் மேட்சஸ் டபுள் டபுள்யூ நடத்துகிறாங்க அதாவது பேருக்கு தான் நடத்துகிறாங்களே தவிர இதில் எந்த ஒரு ஸ்டிப்லேஸுன்னு வைக்கவே இல்லை அது இல்லாமல் ஃபேன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே டபுள் டபுள்யூ பண்ணவே இல்லை அதாவது ஹைக்விட் மேட்ச்சு அது இல்லாமல் ஹில்லன் நசல் மேட்ச்சு டேபிள் அட்ர்ட் மேட்ச் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டிப்லேஷனுமே எந்த ஒரு மேட்ச்சையுமே டபுள் டபுள்யூ ஆட் பண்ணவே இல்லை அதனால ரெசமனியா ஃபாட்டியை பார்க்குறதுக்கே எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ சொல்லப்படுது ஏன்னா நம்மளும் ரசமனியா பாட்டியில் எந்த ஒரு மேட்சையும் பெருசாக ப்ரைடேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு மேட்சுமே நம்மளால் சொல்ல முடியாது இந்த மேட்ச்சு ஒரு ரெசல்மணியை ஃபாட்டியில் ஒரு பெரிய மேட்சாக இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு மேட்ச்சுமே நம்மளால சொல்ல முடியல அதனால் ஃபேன்ஸ் மத்தியில் அதாவது ரெசல் மணியை ஃபாட்டிக்கான ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபுள் டபுள்யூ இப்போ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்களாம் அதாவது ரெசல் மணியை ஃபாட்டிக்காக ஒரு மூணு சூப்பர் ஸ்டாரை டபுள் டபுள்யூ ரிட்டன் கொண்டு வர போகிறாங்களாம் அந்த சூப்பர் ஸ்டார் யார் அப்புடின்னா எல்லா ரெஸ்லருமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் தான் அது யாருன்னா நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது நம்மளுடைய டெத்மேனான த அண்டர்டேக்கர் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவதாக நம்மளுடைய சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா வருவார் தேர்டாக நம்மளுடைய ஸ்டோன் கோல் ஸ்டீவ் வாசின் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த மூணு ரெஸ்லர் தான் ரெசமனிய ஃபார்ட்டிக்கு ரிட்டன் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் தரப்பில் வந்து இப்போ அரசல் புரட்சலாக சொல்லப்படுது இந்த மூணு ரெஸ்லரில் எந்த ரெஸ்லர் ரசம்மனிய ஃபாட்டிக்கு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல உங்களோட கருத்துப்படி இந்த மூணு ரெஸ்லரில் எந்த ரிஸ்லர் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை மூணு ரெஸ்லருமே ரசமனிய பாட்டிக்கு ரிட்டன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்கள் என்னோட கெஸ்ஸிங் படி ரசமனிய பாட்டிக்கு நம்மளுடைய ஜான்சினா ரிட்டன் வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது இல்லாமல் ஸ்டோன் கோல்டு அண்டர்டேக்கர் ரிட்டன் வருவாங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டவுட் தான் கன்ஃபார்மாக என்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஜான்சனாக ரசன்மொழி பாட்டிக்கு ரிட்டன் வருவாரா அப்புடின்னு என்னோட தரப்புலேருந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஆனால் ராக் அதே மாதிரி நம்மளுடைய அண்டர்டேக்கரும் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வருவாரா அப்புடின்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது உங்களோட தரப்புப்படி இல்லை இந்த மூணு ரெஸ்லருமே ரசன்மொழி பாட்டிக்கு ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை உங்களோட ஒப்பீனன் பண்ணி இந்த மூணு ரிசிலரெலாம் எந்த ரசில்லர் வந்தால் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி